சப்பாத்தி கறி கிடைக்கும், இந்த மாதிரி வீல் கிடைக்கும், வீல் ஷீக்கு பெப்பர் கறி அந்த மாதிரி ஐட்டம். கிரீன் கலர்ல வந்து எல்லாரும் தவா கறி வந்து நார்மலா போடுறாங்க, நீங்க மட்டும் கிரீன் கலர். நாங்க வந்து பெப்பர் மின்ட் போட்டோம் கிரீன் கலர்ல, கொஞ்சம் பெப்பர் புதினா அது எல்லாமே சேர்ந்து. எவ்வளவு நாள பண்ணிருக்கீங்க இந்த ஷாப்? ஒரு 8-9 வருஷமா இந்த மாதிரி பண்ணுங்க. ஷீக் வந்து ஒரு பிளேட் 60 ருபீஸ் வருது, வீல் காப் வந்து 70 ருபீஸ், பால்னு சொல்லுவாங்க அதுவும் 70 ருபீஸ் வரும், பெப்பர் கறி வந்து 60 ரூபா, அந்த ரெட்டும் அதே ரேட்டு தான், சேப்பங்கறி 70 ருபீஸ், சப்பாத்தி கறி 90, கட்லெட் 10 ரூபா. ஃப்ளேவரும் நல்லா இருக்கு, ப்ரைஸ் வைஸ் ரீசனபிள் தான், கம்பேர்ட் டு பிளேசஸ் ஓவர் ஹியர் இட்ஸ் ரீசனபிள். பார்க்கவே கொஞ்சம் சாப்பிடலாம், வந்தாலே சாப்பிடணும்னு தோன்ற அளவுக்கு இருக்குது. ஹாய் சரவணாவியூஸ், நீங்கள் எங்கே வீடியோ கொண்டுருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா தாசமகாலுக்கு தான் வந்துடும். இங்கே வந்து நம்ம வீடியோ பண்ணதே இல்லை, இதான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் வீடியோ. இந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பீஃப் ஸ்டால் தாங்க, அதான் வந்து தவா கறி, பிரியாணி, இந்த மாதிரி பீஃப் ஸ்டிக்ஸு, இந்த மாதிரி எல்லாமே ஐட்டமே இருக்குது, எல்லாமே பீஃபில் தான் இருக்குது, சிக்கனில் எதுவுமே கிடையாது. சென்னையிலே பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஃபேமஸ், பீஃபுக்கு வந்து ஃபேமஸான ஏரியா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி வந்து பீஃப் தான் நிறைய சாப்பிடுவாங்க, ஸோ அதனாலே இந்த கடைங்க நிறைய வந்தது காரணமாக இருக்கலாம். இன்னும் நம்ம கடைக்காரங்கிட்ட கேட்டு பார்ப்போம், அவங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுவாங்க. அது மட்டும் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வந்து இருக்கிற கடை பார்த்தீங்கன்னா ஸ்டிக்ஸ் கபாப் சென்டருக்கு வந்துருக்கோம், ஷாப்பில் தான் நம்ம வீடியோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க, என்ன டிஷ் பண்ணுறாங்க அப்படின்றத அவங்கள்ட்ட கேட்டு சொல்கிறேன். ஸோ நம்ம வீடியோ இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சரவண வயசு பார்த்தீங்கன்னாலே வந்துடும், அது எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் பின் பண்ணுறேன், அதுலேயே கால் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரதர் வணக்கம். பிரதர் நம்ம கடை பேர் என்ன? எங்க நம்ம கடை வந்து தாஷமகான் அலெக்சாண்டர் ஸ்ட்ரீட்ல இருக்கு, கடை பேர் வந்து ஏவன்சி கோஆப் சென்டர். இவ்வளவு ஷாப் இருக்கு, நம்ம கடைக்கு வந்தா ஸ்பெஷல் என்ன? நம்ம கடை வந்தா சப்பாத்தி கறி கிடைக்கும், இந்த மாதிரி வீல் கிடைக்கும், வீல் ஷீக்கு பெப்பர் கறி அந்த மாதிரி ஐட்டம். எல்லாரும் தவா கறி வந்து நார்மலா போடுறாங்க, நீங்க மட்டும் கிரீன் கலர். நாங்க வந்து பெப்பர் மின்ட் போட்டுருக்கோம் கிரீன் கலர்ல, கொஞ்சம் பெப்பர் புதினா அது எல்லாமே சேர்ந்து. எவ்வளவு நாள பண்ணிட்டு இந்த ஷாப்? ஒரு 8-9 வருஷமா இந்த மாதிரி பண்ணுங்க. இங்க வந்து இவ்வளவு கடை இருக்குதுல்ல, இவ்வளவு கடை இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு கடை வைக்கணும்னு உங்களுக்கு எப்படி ஆயிடுச்சு? அது வந்து ஓனரோட அவங்க அப்பா அப்படியே வந்து வச்சிருந்தாரு, ஏவன் பீஃப் ஸ்டால் பக்கத்துல இருக்குல்ல, அது அப்ப இருக்கும் போது வந்து சரி அப்படியே இந்த மாதிரி ஐட்டம் போடலாம், அதுக்கடுத்து அவங்க பசங்க, இப்போ அவங்க பசங்க தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே ஒரே கடையா? ஆமா, இது இந்த பக்கத்து கடை, ஒரே கடை, மூணு கடையுமே ஒரே கடை. பரவாயில்ல, நான் அதான் ஏ ஒன்னு பார்க்கும் போதே டவுட்டா இருந்தது, இந்த கடை அந்த கடை நம்மளுக்கு. இதோட ப்ரைஸ் எல்லாம் எவ்வளவு? ஷீக் வந்து ஒரு பிளேட் 60 ருபீஸ் வருது, வீல் காப் வந்து 70 ருபீஸ், பால்னு சொல்லுவாங்க அதுவும் 70 ருபீஸ் வரும், பெப்பர் கறி வந்து 60 ரூபா, அந்த ரெட்டும் அதே ரேட்டு தான், சேப்பங்கறி 70 ருபீஸ், சப்பாத்தி கறி 90, கட்லெட் 10 ரூபா. இன்னொரு கொஸ்டின் ஒன்று கேட்கணும், இவ்வளோ கடை இங்கே இருக்குது சென்னையில், இந்த மாதிரி எங்கேயுமே கடைங்க கிடையாது, இப்போ இந்த மாதிரி வர்றதுக்கு என்ன காரணம்? ஏதாவது ரீசன்? அது அப்படியே மார்க்கெட்டாக ஆக்கி விட்டோம், அதுக்கடுத்தது எல்லாம் தெரிஞ்சவங்க தான் கடை போட்டுருக்காங்க மோஸ்ட்லி, இங்கே எல்லாருமே கஸ்டமராக வராங்க. ஃபஸ்ட்டு தான் அண்ணா நகர் அந்த மாதிரி தான் போயின்னு இருக்கும், அண்ணா நகரில் கூட இந்த மாதிரி கடைலாம் கிடையாது நம்ம இருக்கிற சந்தில். இப்போ எல்லாரும் வெளியிலேருந்து எங்கெங்கேருந்து வராங்க, அண்ணா நகர்லேருந்து வராங்க, ஐநாவத்துலேருந்து வராங்க, பிளான் தோப்பு எல்லா இடத்துலேருந்து வராங்க, சில பேர்லாம் செங்கல்பேட்டிலேருந்துலாம் வராங்க பார்சல் வாங்கிட்டு போகிறதுக்காகலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பீஃப் ஐட்டம் தான் இருக்குது, சிக்கன் ஐட்டமே இல்லை இந்த சந்தில், வெஜ் போனால் சிக்கன் பக்கோடா அந்த மாதிரி கிடைக்கும், அவ்வளோதான், எல்லாமே பீஃப் தான் இந்த சந்தில ஃபுல்லாகவே. சரி, இங்கே எப்படி இருக்குது பீஃப்? நல்லா இருக்குது, நல்லா டென்டரஸாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது, ஃப்ளேவரும் நல்லா இருக்குது, ப்ரைஸ் வைஸ் ரீசனபிள் தான், கம்பேர்ட் டு பிளேசஸ் ஓவர் ஹியர் இட்ஸ் ரீசனபிள். நீங்கள் இந்த ஏரியாவா? இல்லை, நான் விழிவாக்கம் இல்லை, இங்கே ஸ்பெசிஃபிக்காக இங்கே வருவேன். அதே இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீஃப்க்கான ஒரு ஸ்ட்ரீட் இருக்கவே இருக்காது ஓகேங்களா, ஆனால் இங்கே இருக்குது, அது எப்படி இருக்குது? பீஃப்க்கு இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் ஃபேமஸ் ஸ்ட்ரீட், இந்த இடத்துல எனக்கு இதான் பொடி குழம்பு, நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும் சாப்பிட்றதுக்கு, வெரைட்டிஸ் இருக்கும், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கடையில் கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ. இங்கே வந்து பீஃப் சூப்பராக இருக்குது ப்ரோ, நல்லா இருக்குது, சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்குது. நீங்கள் என்ன ட்ரை பண்ணி கம்பேர் பண்ணால் இது கொஞ்சம் நல்லா இருக்கு? ரேட் வைஸ் எப்படி இருக்குது? ரேட் வைஸ் எதுவுமே ஒன்றும் கேட்கல, அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க? நாங்களா மின்ட் ஃப்ளேவர் சாப்பிட்ருக்கோம், அப்புறம் பால் கபாப் சாப்பிட்ருக்கோம், ஷீக் சாப்பிட்ருக்கோம், வடை சாப்பிட்ருக்கோம், நம்ம அப்படியே கலந்து சாப்பிட்டு இருக்கீங்க, எல்லாமே நல்லா இருக்குதா? நல்லா தான் இருக்கேன், டேஸ்ட் வைஸ் பரவாயில்ல. சென்னையில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பீஃபுன்னு ஒரு ஏரியாவே கிடையாது, ஸோ இங்கே இருக்குது, அது எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது ப்ரோ, எந்த கடைக்கு வேணால் போகலாம், நம்ம பார்க்கவே கொஞ்சம் சாப்பிட்லாம், வந்தாலே சாப்பிட்ணும்னு தோன்ற அளவுக்கு இருக்குது. எங்கேருந்து வரீங்க நீ? சேட்பேட்லேருந்து வரோம் ப்ரோ. சேட்பேட்லேருந்து இங்கே சாப்பிட்றது? ஆமாம், டீமாக வந்தீங்கன்னு? ஆமாம், இல்லை ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ஏரியா.